இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம எல்சிஃப் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம வந்து மல்டிப்புள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த எல்சிஃப் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ மல்டிப்புள் கண்டிஷன்ஸ் இன் த சென்ஸ் லைக் இப்போது நம்ம கேஸில் வந்து நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போகுது, இல்லை டீஃபால்ட்டாக வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து செட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த எல்சிஃப் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ எப்போல்லாம் வந்து நம்ம மோர் தேன் ஒன் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் நம்ம எல்சிஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் பிளாக்ல நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, இல்லை அப்படின்னா ஸோ அடுத்த கண்டிஷனை வந்து ஸோ இந்த எல்சிஃபில் நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கண்டிஷன் டூ வந்து செட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் டூவை செக் பண்ணி பார்க்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ ட்ரூவாக இருந்தால் இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் டூவும் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ இன்னொரு கண்டிஷன் நம்ம வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த எல்சிஃபை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து மல்டிப்புள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோமோ ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து எல்சிஃப் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போது இஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணுவோம், பட் நம்ம வந்து எல்சிஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம மல்டிப்புள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். அப்போ இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்க எந்த கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, ஸோ டீஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு கண்டிஷன் ஒன்று செக் பண்ணும், இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லா கண்டிஷனும் ஸ்கிப் பண்ணிடும். இல்லை இது வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷனை நம்மளுக்கு வந்து செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பர்டிகுலர் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணி கீழே இருக்க பிளாக் ஆஃப்லாம் ஸ்கிப் பண்ணிடும், இல்லை இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னா இதுக்கு அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ சிமிலர் டு தட், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பர்டிகுலர் எல்சிஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போது, இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலாக இருந்தால் ஸோ டீஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு டீஃபால்ட்டாக இந்த எல்ஸ் பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் டேக் லைக் நம்ம வந்து ஒரு கால்குலேட்டரை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கால்குலேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ லைக் நம்ம வந்து எதர் வி கேன் ஆட் டூ நம்பர், ஆர் வி கேன் சப்ராட் டூ நம்பர், ஆர் வி கேன் மல்டிப்ளை டூ நம்பர், வி கேன் டிவைட் டூ நம்பர். அதாவது நம்ம யூசர் வந்து என்ன ஆப்ரேஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்களோ, ஸோ அந்த ஆப்ரேஷனை பொறுத்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன், அதாவது ரெஸ்பெக்டிவ் கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா, நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு இன்புட் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இனிஷியலாக ரெண்டு இன்புட் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். தென் போஸ் தட் நம்ம என்ன ஆப்ரேஷன் வந்து யூசர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிஷனும் சப்ராக்ஷனும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் லைக் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லைக் இதுக்கு வந்து நான் வந்து செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜாவா சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ஜாவா பேசிக்ஸ்க்குள்ள வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ கொடுத்து, ஸோ நான் நியூ கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். லெட் இட் பி ஆஃப் அண்ட் கால்குலேட்டர் எக்ஸாம்பிள். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெயின் மெத்தட் வேணும். ஸோ பிஎஸ்விஎம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த மெயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இதுக்குள்ளே வந்து ரெண்டு இன்புட் வந்து செட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஏ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10, ஸோ தென் இன்ட் b இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிட்டேன். அதாவது யூசர்கிட்ட இருந்து நம்ம ரெண்டு இன்புட்டை வந்து வாங்குறோம். ஸோ போஸ் தட் நம்ம வந்து ஆப்ரேட்டரை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் வந்து என்ன ஆப்ரேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு நடக்கணும். ஸோ லெட்ஸ் ஏ நான் அந்த ஆப்ரேட்டரை வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து செட் பண்ணுறேன். ஸோ லெட் தி லைக் ஸ்ட்ரிங்
வேரியபிள் நேம் வந்து ஆப்ரேட்டர்னு கொடுத்து ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம டபுள் கோட்ஸில் கொடுப்போம். இங்கே எனக்கு அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ நான் என்ன வேணுமோ என்னோட இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் ஆட் ஆகணும். ஸோ இதே வந்து நான் வந்து மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு நம்பர் வந்து எனக்கு வந்து சப்ராக்ட் வந்து எனக்கு வந்து ஆகணும். இதே மல்டிப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை வந்து ஆகணும். ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கண்டிஷ்னல் பிளாக். ஸோ இந்த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஃப் அப்படின்ற ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேட்டர் வந்து என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டர், வேரியபிள் ஹோல்ஸ் வேல்யூ. அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ன்றனால நம்ம இன்பில்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்றத மெத்தடை வச்சு இது வந்து நான் ப்ளஸ்ஸா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் அந்த ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே சிஸ் அவுட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறேன். லைக் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு நம்பர் எனக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இன்கேஸ் அந்த ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இல்லாமல் அது அடிஷனாக இல்லாமல் நம்மளுக்கு சப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து லைக் மைனஸ் வந்து பண்ணணும். அப்போ நம்ம இங்கே வந்து மோர் தேன் ஒன் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்புள் கண்டிஷன் செக் பண்ணும் போதெல்லாம் நம்ம எல்சிஃப் பிளாக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல்ஸ் டு நான் மைனஸா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் அது மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து சப்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டர். ஸோ வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. அப்போ இந்த ஏன்ற அந்த வேரியபிள்குள்ள 10 வேல்யூ இருக்கும், பீன்ற அந்த வேரியபிள்குள்ள 20 வேல்யூ இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் அப்படின்ற அந்த வேரியபிள்குள்ள நம்ம என்ன சிம்பிள் என்ன நொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற கண்டிஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணுறோம். லைக் அடிஷன், சப்ராக்ஷன், அதே மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற மல்டிப்ளிகேஷனுக்கும் நான் வந்து ஒரு செப்பரேட் பிளாக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். லைக் ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு நான் மல்டிப்ளிகேஷனா அப்படின்றத நான் வந்து செக் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் நம்ம ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஏ இன்டூ பி. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இன்னொரு இருக்க ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா டிவைட். ஸோ அதையும் நான் வந்து செக் பண்ணுறேன். லைக் ஆப்ரேட்டர் டாட் ஈக்குவல்ஸ் டு டிவைடா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து டிவைட் ரெப்ரசென்ட் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் இந்த சென்ஸ் நம்ம ஆஸ்டிட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து ஒரு சிஸ்அவுட் வந்து ஆட் பண்ணி நான் ஏவையும் பிஏயும் நான் வந்து டிவைட் வந்து நான் வந்து பண்ணுறேன். இன்கேஸ் இந்த சிம்பிளை தவிர யூசர் வந்து வேற ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகுது. அப்போ மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு எல்ஸ் பிளாக் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால் அந்த எல்ஸ் பிளாக்ல சும்மா வந்து ஒரு சிஸ் அவுட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு லைக் ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் த வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இப்போது நம்ம கேஸில் வந்து எங்கள் ஆப்ரேட்டர் வந்து என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் மல்டிப்ளிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்மளுக்கு டீஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக்கோட தான் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயும் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெள்ள தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த லைன் நம்பர் 20 ஒரு பிரேக் பாயிண்ட். ஸோ எனக்கு தேவைப்படுற எல்லா இடத்துலையும் நான் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துலையும் இன்கேஸ் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த பிளாக்குள்ளே வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நான் அங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து செட் வந்து நான் வந்து பண்ணுறேன். இந்த எல்ஸ் பிளாக்லேயும் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எப்போல்லாம் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம டீபக்கரில் தான் ரன் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டீபக்கர் சிம்பிளை வச்சு நான் வந்து எக்ஸிக்யூட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ண நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ரேட்டரில் வந்து என்ன இன்ஜெக்ட் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ட் ஆகும். அப்போ இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குது ஆஸ்டரிஸ்க் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆனு.
அப்போ ஆப்வியஸாக வந்து நாட் ஈக்குவலில். அப்போ நாட் ஈக்குவலாக இருந்தால் இந்த இடத்துல நான் ரெசியூம் பண்ணேன் அப்படின்னா அடுத்த கண்டிஷனை நம்மளுக்கு செக் பண்ண போயிடும். ஏன்னா நம்மளுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணுற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இங்கேயும் நம்மளுக்கு ஆப்ரேட்டர் வந்து என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் பாஸ் ஆகும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு சப்ராக்ஷனான்னு பார்க்கும். ஆப்வியஸாக வந்துட்டு இது நாட் ஈக்குவல் டுல. அப்போ நம்ம ரெசியூம் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் வந்து அடுத்த பிளாக்குக்கு வந்து போயிடும். ஸோ இந்த பிளாக்ல நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன். அப்போ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எல்சிஃப்குள்ளே வந்துருச்சு. ஸோ எதனால் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால இதுக்கு கீழே இருக்க எந்த பிளாக்கையும் கன்சிடர் பண்ணாது. இப்போ ரெசியூம் ப்ரோக்ராம் கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 200 பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஏன்னா அது ரெண்டையும் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்துட்டு இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக சும்மா நான் ரேண்டமாக வந்து ஹேஷ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை இந்த டீபக்கர் மோடில் ரன் பண்ணேன் அப்படின்னா இது எந்த பிளாக்கோடையும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இங்கே வந்து ஆப்ரேட்டர் வந்து ஹேஷின் பாஸ் ஆகுது. அப்போ ஆப்ரேட்டர் வந்து ஹேஷ்னால் ஹேஷஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸான்னு பார்க்குது, நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல்னா இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிப் ஆயிரும். அப்போ அடுத்த பிளாக்ல கண்டிஷன் செக் பண்ணும். இங்கேயும் நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல். அப்போது அதுக்கடுத்த பிளாக்ல செக் பண்ணும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல். அப்போ அடுத்த எல்சி பிளாக்ல வந்து செக் பண்ணும், இங்கேயும் நாட் ஈக்குவல். அப்போ எந்த ஒரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அட் த எண்ட் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த எல்ஸ் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்ல வந்து நம்ம சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், என்டர் த வேலிட் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட நீடை பொறுத்து நம்ம வந்து நிறைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து செட் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ அந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இஃப் பிளாக், எல்ஸ் இஃப் பிளாக் அண்ட் எல்ஸ் பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து மல்டிப்புள் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம எல்ஸ் இஃப் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது மோர் தேன் ஒன் கண்டிஷன் வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ வி வில் பி யூஸிங் த எல்ஸ் இஃப் பிளாக். ஸோ தென் இந்த கண்டிஷனுக்குள்ளேயும் நம்ம வந்து கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கால்குலேட்டரை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ கால்குலேட்டரில் வந்து இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன். இப்போ 10 அப்படின்ற ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு நான் டிவைடட் பை 0 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனாட் டிவைடட் பை 0 மெசேஜ் வருது. ஏன்னா நம்ம 0 வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த வந்து ஏ வந்து 0 இருக்கா, பி வந்து 0 இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ ஏவும் பியும் நம்மளுக்கு 0 இல்லை அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணால் அந்த டிவைட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து பண்ண வைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சப்ராக்ஷன் வந்து எனக்கு எப்பயுமே எப்படி நடக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் நம்பர் மைனஸ் லெஸ்ஸர் தேன் நம்பர் தான் எனக்கு வந்து நடக்கணும். அப்போ நான் எந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன், எந்த நம்பர் வந்து லெஸ்ஸர் தேன் அப்படின்றத கூட நான் வந்து செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து நெகட்டிவ் இங்கே வந்து சப்ராக்ஷன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன என்னோட கண்ட்ரோல் வந்து இந்த எல்சிஃப் பிளாக்ல வந்துடும். பட் நாங்கள் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறேன். எந்த நம்பர் வந்து கிரேட்டர் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை பொறுத்து நான் வந்து சப்ராக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அப்போ ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம இன்னொரு கண்டிஷன் வந்து செட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து நான் இஃப் அப்படின்ற ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணி நான் இனிஷியலாக வந்து லைக் ஏ கிரேட்டர் தேன் பியா நான் வந்து பார்க்குறேன். அப்போ ஏ கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சு அப்படின்னா நான் சிஸ் அவுட்டில் வந்து நான் ஏ மைனஸ் பி வந்து ஆப்ரேஷன், அதாவது இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணுறேன். இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டீஃபால்ட்டாக அந்த எல்ஸ் பிளாக். அப்போது டெக்னிக்கலாக நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பி தான் நம்மளுக்கு கிரேட்டர் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். அப்போ இங்கே வந்து ஒரு சிஸ் அவுட் வச்சு நான் வந்து பி மைனஸ் ஏ அப்படின்றத நான் வந்து கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா ஸோ இங்கே டீபக்கர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷனுக்குள்ளே நம்ம இன்னும் சில கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ கண்டிஷனுக்குள்ளே நம்ம கண்டிஷன் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து நெஸ்டட் கண்டிஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து நெஸ்டட் கண்டிஷன்ஸும் நம்ம வந்து ஒரு ஜாவாவில் வந்து செட் பண்ண முடியும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
இப்போ இதை வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, டீபக்கரில் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன ஆகும், ஆப்வியஸாக வந்து எனக்கு கண்டிஷன் வந்து இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஏன்னா மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்து இந்த எல்சிஃப் பிளாக்கில் வரும். பட் இந்த எல்சிஃப் பிளாக்கில் இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஏ கிரேட்டராக பி கிரேட்டர்தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஏ வந்து லெஸ்ஸர், அப்போ அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ டீஃபால்ட்டாக என்ன பண்ணோம், ஸோ இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ 20-10 நம்மளுக்கு 10 அப்படின்றத அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்போ ஒரு பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க பிளாக்கை வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஸ்கிப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஆப்ரேட்டர் வந்து நான் வந்து டிவைட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். பட் எனக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஏ வந்து ஜீரோவா இல்லை பி வந்து ஜீரோவா நான் வந்து செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு நான் ஜீரோவா இருந்தால் தான் எனக்கு டிவைட் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு வந்து பண்ணணும். ஸோ இதுவே வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஜீரோவா இருந்தாலும் ஓகேவா, ஸோ நம்மளுக்கு அந்த டிவைட் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம எப்படி வந்து வேலிடேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லைக் நம்ம லைக் வந்து கைண்ட் ஆஃப் இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் AND கேட் அண்ட் ஆர் கேட் வந்து நம்ம வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ லைக் இந்த AND கேட் அண்ட் ஆர் கேட்னா என்ன அப்படின்னா, இந்த AND கேட் வந்து நம்மளுக்கு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு இன்புட்டும் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் ஓகேவா, ஸோ நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வரும். இதே வந்து ஆரில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஏதோ ஒரு இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரும். அப்போ இந்த அண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு இன்புட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்தால் அண்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஏதாவது ஒரு இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்தால் ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அண்டுன்றதை நம்ம எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஆம்பசன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது வந்து அண்டுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அது வந்து ரெண்டு கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து செக் பண்ண போகுது, அதாவது ரெண்டு இன்புட்டையும் வேலிடேட் பண்ண போகுது. அந்த ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் அந்த அந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இதே எனக்கு வந்து ஏதோ ஒரு இன்புட்டை வந்து எனக்கு செக் பண்ணால் போதும் அப்படின்னா நான் வந்து ஆர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆரை வந்து எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா பைப் சிம்பிள். ஸோ இந்த ரெண்டு லைனை தான் நம்ம வந்து பைப் சிம்பிள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ லைக் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை புரியறதுக்கு நான் இன்னொரு ப்ரோக்ராம் கூட நான் வந்து போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து இன்டகிரேட் வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரூல் வந்திருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் லைக் வந்து 12 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பாஸ் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நான் வந்து ஒரு லாஜிக் வந்து செட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாகவும் லெஸ் தேன் 10 இருந்தால் எனக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த இன்புட்டோட 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதே வந்து இது கிரேட்டர் தேன் 10 ஓகேவா, ஸோ லெஸ் தேன் நம்மளுக்கு வந்து 15 இருந்தால் எனக்கு 3 வச்சு எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சிமிலர் டு தட் லைக் வந்து நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ ஒரு இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் எனக்கு இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த அண்டு ஆர் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு ஒரு நான் வந்து ஒரு ஜாவா கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நியூ ஜாவா கிளாஸ் கொடுத்துட்டு லைக் கண்டிஷன் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஜாவாவை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் மெத்தட் தேவை. இப்போ நாங்கள் வந்து ஒரு இன்புட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸே ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்றத நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாக்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இன்புட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃபாலாக போதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஒரு ரெண்டு கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ லைக் இப்போ நான் அந்த ஒரு இஃப் பிளாக் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ரொவைட் பண்ணியிருக்க இன்புட் வந்து லைக் கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் 0 அண்ட் தென்
எனக்கு வந்து ஏ லெஸ் தேன் ஃபைவா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது ரெண்டு கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணுறோம், அது கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கணும், அதே சமயம் வந்து நம்மளுக்கு லெஸ் தேன் ஃபைவாக இருக்கணும். அப்போ அப்படி இருந்தால் நம்ம அந்த இன்புட்டோட நம்ம டூவை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ ஏ இன்டூ டூ அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ அடுத்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, லைக் இப்போ அது வந்து அப்போ மல்டிபிள் கண்டிஷன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்சிஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஏ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தேன் ஃபைவ் ஆகும், அண்டு நம்மளுக்கு வந்து இந்த ஏ வந்து லெஸ் தேன் டென்னாக இருந்தால் நம்மளுக்கு அதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லைக் இப்போ ஏ இன்டூ த்ரீ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பிளாக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதே கூட நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போலாம் நம்ம எல்சிஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ரேஞ்ச் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு லைக் கிரேட்டர் தேன் எனக்கு வந்து டென்னாக இருந்து லெஸ் தேன் டுவெண்ட்டியாக இருந்தால் எனக்கு இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதாவது நான் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த ரேஞ்சோட சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நான் டீஃபால்ட்டாக வந்து எல்ஸ் பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போ லைக் வந்து அதை வந்து நான் ஃபைவால் வந்து மல்டிப்ளை வந்து நான் வந்து பண்ணிடுறேன். அப்போது ஏ இன்ட்டு ஃபைவ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் லைக் டீபக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இப்போ இதை வந்து நான் டீபக்கரில் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் எனக்கு என்ன பண்ணும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செக் பண்ணும் லைக் வந்து இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவா அப்படின்னு. ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் நம்ம இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஏ லெஸ் தேன் ஃபைவான்னு பார்க்குறோம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ, இன்னொரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். பட் நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டு இன்புட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிப் ஆயிரும். அப்போ இங்கே செக் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, அகெயின் த செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது ஆப்வியஸாக அடுத்த பிளாக் வந்து நம்மளுக்கு கம்பேர் பண்ணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ கிரேட்டர் தேன் தென் அந்த கண்டிஷன் ட்ரூ. பட் இது வந்து நம்ம ஏ லெஸ் தேன் அந்த டுவெண்ட்டி வந்து லெஸ் தேன் டுவெண்ட்டியாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஆப்வியஸாக வந்து இங்கேயும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு, அதாவது டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. இதே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இதோட ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்டர் தேன் டென் அண்ட் லெஸ் தேன் டுவெண்ட்டியான்னு நம்மளுக்கு வந்து செக் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து செட் பண்ணல. அப்போ ஆப்வியஸாக வந்து மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்க எந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து அந்த எல்ஸ் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ லைக் வந்து டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படின்ற அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ இல்லை, இதே வந்து நான் வந்து ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணுறேன். இப்போ இது வந்து எனக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், இல்லை வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டென், இல்லை இந்த இடத்துல வந்து நான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த டீபக்கரில் வந்து அதே ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பிளாக்லேயும் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் இங்கே வந்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அது கிரேட்டர் தேன் டென் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அது வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு டுவெண்ட்டின்றத போட்டிருக்கோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த லூப்குள்ளே வந்து ஸோ லைக் வந்து டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எயிட்டி அப்படின்றத நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு ரெண்டு கண்டிஷன் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரே ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு செக் பண்ண, அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து ஆறு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கால்குலேட்டரில் வந்து பார்த்தோம்ல, இப்போ இந்த கால்குலேட்டருக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏஆர்பி வந்து எனக்கு ஜீரோவாக இருந்தால் எனக்கு
ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரக்கூடாது. லைக் வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து லைக் வந்து சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், இட் இஸ் நாட் டிவைடபிள் ஜீரோ, ப்ளீஸ் என்டர் நான் ஜீரோ நம்பர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ இந்ததுக்குள்ளே நான் அகெயின் வந்து ஒரு நெஸ்டட் லூப் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் நான் வந்து ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் நான் வந்து பி ஈக்குவல் டு ஜீரோ ஒன் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்மளுக்கு வந்து ஜீரோவாக இருந்தாலும் நம்மளுக்கு டிவைடு வந்து நடக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு சிஸ் அவுட்டில் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஸோ லைக் என்டர் நான் ஜீரோ நம்பர் அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். தென் இதே வந்து மேலே இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த எல்ஸ் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏ டிவைடட் பி அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு டிபக் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு இன்புட்டை வந்து நான் ஜீரோன்னு நான் வந்து செட் பண்ணிடுறேன், இப்போ பியை வந்து நான் வந்து ஜீரோன்னு செட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல டிவைட் கொடுத்துருக்கோம், இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் டீபக்கர் மோடில் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை டீபக்கர் மோடில் ரன் பண்ண அப்படின்னா, ஸோ அஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாக்கில் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு இதை செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம், அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். பட் இங்கே இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணுறோம், லைக் வந்து பி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுறோம், பட் இங்கே வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ ஏதாவது ஒரு இன்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு ஆறு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ அண்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ இதே வந்து ஆறு ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலே போதும். அப்போ இங்கே வந்து ஒரு இன்புட் வந்து ட்ரூ ஆயிருச்சு, அப்போ இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்டர் நான் ஜீரோ நம்பர் அப்படின்றத நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்ல, ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பூலியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்ட் டபுள் ஆர் கேரக்டர், ஸோ வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் டேட்டா டைப் கால்ட் அஸ் அன் பூலியன் டேட்டா டைப். ஸோ whenever we say it is of a boolean, so it will accept the value as true or false. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இந்த பூலியன் வேல்யூவை தான் பார்க்கும். அப்போ இந்த பூலியன் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ட்ரூ ஆனாலும் இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து அன்ல வந்துட்டு அந்த பூலியன் வேல்யூ, ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்தால் தான், அதாவது ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து ஆறில் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே நம்ம வந்து கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதான் வந்து நெஸ்டட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம லாஜிக்கலி ஸோ எப்படி வேணாச்சும் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் வந்து இருக்குது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கண்டிஷனை வந்து நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல வைஸ் வர்ஸா நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே எப்படி வந்து நம்ம வந்து இந்த இஃப்பு எல்ஸ் இஃப் இந்த எல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் பிளாக் இருக்குது, ஸோ விச் வி கால் இட் அஸ் அண்ட் ஸ்விட்ச். பட் இந்த ஸ்விட்சை வந்து நம்ம செலினியம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வென் கம்பேர் டு த இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ் பிளாக். ஓகேவா? ஸோ டில் திஸ் பாயிண்ட் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை அப்படின்னா நான் ஒரு டாஸ்க் கூட தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ காலேஜில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரோல் வந்துருக்கும். ஸோ லைக் லெட்ஸே ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸோ தென் வந்து நம்மளுக்கு இப்போ தான் வந்து ட்ரைனிங் ஸ்டாஃப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மூணு ரோல் வந்திருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஃபஸரோட ஒன் டே சேலரி வந்து நம்மளுக்கு 500, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட சேலரி வந்து 300, இதே வந்து ட்ரைனிங் ஸ்டாஃபோட சேலரி வந்து எனக்கு 150 ரூபீஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ரோலையும் அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸையும் நான் வந்து இன்புட்டாக வந்து நான் வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ லெட்ஸே இப்போ நான் ரோல் வந்து ப்ரொஃபஸர்னு கொடுத்து நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ரொஃபஸரோட 10 டேஸ் சேலரி வந்து கால்குலேட் ஆகணும்.
இதே வந்து ரோல் வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் வந்து கொடுத்து, ஸோ இப்போ ஒர்க்கிங் டேஸ் வந்து நான் இப்போ வந்து 5 டேஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவங்களோட 5 டேஸ் சேலரி வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கண்டிஷன், ஸோ ஹவ் யூ கேன் கன்வெர்ட் இட் அஸ் அன் ப்ரோக்ராம்?